வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் ஃபானி புயலாக உருவாகும் அப்படின்ட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் சற்று முன்பு அதிரடியான எச்சரிக்கையை ஒன்று விடுத்திருக்காங்க. இது குறித்து இந்திய வானிலை மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய பெருங்கடலை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் ஃபானி புயலாக வலுப்பெறும். தற்போது இது சென்னைக்கு தென்கிழக்கே 1210 கிலோமீட்டர் தொலைவிலே மையம் கொண்டுள்ளது. தொடர்ந்து இந்த புயலானது இலங்கை கடல் பகுதியில் வடமேற்காக நகர்ந்து 30ஆம் தேதி மாலை வட தமிழகம் தெற்கு ஆந்திரா கடற்கரை பகுதியை நெருங்கும். 30ஆம் தேதி புயலின் போது 120 முதல் 145 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக ஏப்ரல் 30 மற்றும் மே 1 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் வடக்கு கடலோரப் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும். ஏப்ரல் 29 மற்றும் 30 ஆகிய நாட்களில் கேரளாவில் கனமழை பெய்யும். ஏப்ரல் 30ஆம் தேதி ஆந்திர தெற்கு கடலோரப் பகுதிகளிலும் மே 1ஆம் தேதி ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையே தமிழக கடலோரப் பகுதிகளில் இருக்கக்கூடிய 800, சென்னை, கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கு. மேலும் மீனவர்கள் இன்று முதல் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் 28 முதல் 30ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் அப்படின்னும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஃபானி புயலுடைய வேகமானது கஜா புயலுடைய வேகத்தை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது. அதனால் நிறைய இடங்களில் மரங்கள் எல்லாம் கீழே விழும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வழியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது குறித்து புயல் ராமச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மே 3ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 1 வரைக்கும் மின்னல் இடியால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் புயல் ராமச்சந்திரன் அவர்கள்ட்ட கேட்டாங்க, வானிலை ஆய்வு சொல்கிறாங்களே இந்த மாதிரி, நாங்கள் சொல்கிறது தான் உண்மையான ரிப்போர்ட்டு, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, அதுக்கு புயல் ராமச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு தகுதி ஒன்று வேணும், நமக்கு இந்த வானிலை அறிக்கை சொல்கிறது அப்படிங்கிற ஒரு தகுதி இருக்கிறதுனால தான் நம்ம அதெல்லாம் சொல்கிறோம். அதனால் யார் வேணால் அதை சொல்லலாம், தகுதி இருக்கிறவங்க, இவங்க தான் சொல்ல முடியும், இவங்க தான் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி புயல் ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பிரார்த்தனையாக இருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் மழை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே உள்ள காம்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள காம்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, இந்த வீடியோ உங்களுடைய நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தகவல்கள் உடனுக்குடன் பெறணும்னா மறக்காமல் நம்ம உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.